10 ரூபாய் செலவுல உங்க கிட்னியை சரி பண்ணி பலப்படுத்தக்கூடிய உங்கள் வீட்டில் அருகாமையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இது சிறுநீரக பிரச்சனை வர்றது வந்து நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், அந்த சிறுநீர் வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். சிறுநீர் அடிக்கடி கழிக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வரும். எல்லாரும் அந்த ஒழுக்கு மாத்திரம்னு சொல்லுவாங்க. சிறுநீர் ஃபாஸ்ட்டாக வராது, சொட்டு சொட்டாக வரும். உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் ஆகாது. உங்களுக்கு நீர் கடுப்பு இருக்கும். உங்களுக்கு நீர் தாரையில் ஒரு எரிச்சல் இருக்கும். முக்கியமாக பாடி வந்து டயர்ட்னஸ் இருக்கும். கை கால் நீர் கோதி இருக்கும். உங்களுக்கு சிறுநீர் சரியாக பிரியல அப்படின்னாலே வந்து பாடி வெயிட் போட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு முக்கியமாக வந்து கால் கால் பாதங்கள்லாம் வந்து நீர் கொத்துக்க ஆரம்பிச்சிடும். நலமுண்ணாலும் சென நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன கீரையை பற்றி பார்க்க போகிறோம்னா, முக்கிரட்டை. இந்த முக்கிரட்டை பேர் என்னென்னா, சமஸ்கிருதத்தில் புனர்வான்னு சொல்லுவாங்க. புனர்வா என்ன என்னென்னன்னு அர்த்தம்னா மறுசீரமைப்பு. இது எதை மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சிறுநீரகம் இருக்குது இல்லையா, நம்ம உடலில் வந்து ஒரு முக்கியமான பகுதி வந்து சிறுநீரகம். ஏன்னா உடலில் உள்ள கழிவுகள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி வெளியே அனுப்பக்கூடிய ஒரு பெரிய பகுதியை வந்து நம்ம சிறுநீரகம் வந்து செய்து, உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே இது பண்ணி, மற்ற எல்லா கிளான்ஸும் கூட ஒரு கேப் உண்டு, ஒரு டைம் உண்டு. லிவரோ கிட்னியோ சாரி லிவரோ பேங்க்ரியாஸோ யூரினரி ட்ராக்கோ எல்லாத்துக்கும், பட் கிட்னிக்கு வந்து ஓய்வே கிடையாது. இதயம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே போல் வந்து கிட்னி வந்து இரத்தத்தில் கலந்த அசுத்தங்களை எல்லாமே வந்து பிரித்து எடுக்கக்கூடியது. அதை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் வந்து கிட்னியை வந்து ஃபஸ்ட்டு என்னதுன்னா யூரினை தான் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு சுகராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெரிய டிசீஸாக இருந்தாலும் சரி, யூரினை தான் செக் பண்ணி பார்ப்பாங்க. யூரினோட கல்ச்சர் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, கிரியேட்டின் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதில் தான் வந்து எல்லா விதமான மருத்துவ இதுகளும் வந்து தெரியும். உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி தான் எல்லா மருத்துவங்களும் பண்ணுவாங்க. நம்ம அந்த அளவுக்கு போகாமல் அது எப்போவுமே நம்ம ஆரோக்கியம் வைக்கிறதுக்கு, பிரச்சனை இருந்தவங்க தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதல்ல, ஃப்யூச்சரில் பிரச்சனை வரக்கூடாது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சாலே, அதுவும் இந்த மழை நேரங்களில் இந்த சீசனில் வந்து இந்த முக்கிரட்டைக்கீரை வந்து மார்க்கெட்டில் நிறைய வருது உங்களுக்கு. அதனால் இதை பற்றி சொல்கிறேன். நீங்கள் நிறைய வருதுன்னா 10 ரூபாய் 20 ரூபா தான் கட்டு. இதை வாங்கி நிணலில் உலர்த்தி காய வச்சு ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு வச்சுக்கலாம், இல்லை பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். தேவைப்படும்போது வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு 2 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு சூப்பாட்டும் எல்லோரும் குடிக்கலாம். சாதாரண கூட்டாக வச்சு சாப்பிடலாம். இது சிறுநீரக பிரச்சனை வர்றது வந்து நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், அந்த சிறுநீர் வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா, சிறுநீர் அடிக்கடி கழிக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ராப்ளம் வரும். எல்லோரும் அந்த ஒழுக்கு மாத்திரம்னு சொல்லுவாங்க. சிறுநீர் ஃபாஸ்ட்டாக வராது, சொட்டு சொட்டாக வரும். உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் ஆகாது. உங்களுக்கு நீர் கடுப்பு இருக்கும். உங்களுக்கு நீர் தாரையில் ஒரு எரிச்சல் இருக்கும். முக்கியமாக பாடி வந்து டயர்ட்னஸ் இருக்கும். கை கால் நீர் கோதி இருக்கும். உங்களுக்கு சிறுநீர் சரியாக பிரியல அப்படின்னாலே வந்து பாடி வெயிட் போட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு முக்கியமாக வந்து கால் கால் பாதங்கள்லாம் வந்து நீர் கொத்துக்க ஆரம்பிச்சிடும். நீர் கொத்த ஆரம்பிச்சிட்டாலே வந்து உங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு பேசிக்கலாக டக்குன்னு தெரியாது. பட் இப்போ நீங்கள் சிம்பிளாக ஒன்று இது பண்ணணுன்னா, இப்போ ரொம்ப நீண்ட நாள் ஒரு நீண்ட தூரம் வந்து ஒரு பஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், கால் வீங்கி இருக்கும்பாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்காக வந்து அது சின்ன பிரச்சனைன்னு இல்லை. ஸோ அதனுடைய ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அது யாருன்னா ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் கால் வீக்கும். ஒரு 35 வயசு பசங்க 40 வயசு பசங்க போகிறவங்களுக்குலாம் வந்து பஸ்ஸில் 12 மணி நேரம் இருந்தால் கால் வீங்கிடாது. ஒரு 65 வயசு ஒரு 60 வயசு 50 வயசு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை நாம் வருமுன் காப்பது வந்து புத்திசாலித்தனம். வந்ததுக்கப்புறம் அங்கேயும் ஓடுறத விட இதே போல் இயற்கையான கீரைகள் கிடைக்குது. இதை பற்றி நாங்கள் வந்து நிறைய யூடியூப்லலாம் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. அதை நீங்கள் எளிமையான முறையில் வந்து கீரைக்கார பாட்டிகிட்ட 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் கொடுத்துவாங்கன்னா ஒரு பெரிய கெட்டே தருவாங்க. அதை வாங்கி நீங்கள் வந்து பொடியாக வாங்குவதை விட உங்களுடைய கண் நேரடி பார்வையில் இதை வாங்கி காய வச்சு இந்த பூ இல்லைன்னா இதில் வந்து 2-3 ஃபேமிலி உண்டு. இல்லை ஒரு பிங்க் கலர் பூ பூக்குமா இருங்க, இந்த காட்டுதுங்களா, இதுதான் வந்து முக்கிரட்டை. முக்கிரட்டை, வண்ணான்கீரை, சாரணவேர், ஒரு 3-4 வெரைட்டிஸ் உண்டு. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலின்னு சொல்லுவாங்க பொட்டானிக்கலில், பட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே அதாவது ஒவ்வொரு மண் வளத்திற்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த முக்கிரட்டையோட சைஸ் வந்து இது வந்து இந்த எல்லாம் வந்து பெருசாக இருக்குது. சில மண்பாடிலேருந்து எல்லாம் வந்து சின்னதாக இருக்கும் உங்களுக்கு.
அந்த முக்கிரட்டையை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு காய போட்டு அதை சூப்பாக வச்சு ரெகுலராக குடிச்சிங்கன்னா நாம் வந்து வைத்தியத்தை போக வேண்டிய அவசியமே வராது. உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களோட கையிலே பார்த்துக்கலாம். உங்களுக்கு முக்கியமாக டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த டயாலிசிஸ் பீரியட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ 15 நாளைக்கு ஒருக்க பண்ணுவாங்க இல்லை 10 நாளைக்கு ஒருக்க பண்ணுறாங்க 7 நாளைக்கு ஒருக்க பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த முக்கிரட்டை எடுத்து இந்த முக்கிரட்டையை வந்து சாறு வச்சோ இல்லை கூட்டு வச்சோ சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணக்கூடிய கால அளவு வந்து நீடிக்கும். அந்த உடம்புல வந்து நீர் நல்லா பிரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த கிட்னியை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி ரீஜென்ரேட் பண்ணுறதுனால இப்போ 7 நாளைக்கு ஒர்க்கப் பண்ணுறவங்க 10 நாளைக்கு ஒர்க்கப் பண்ணுவாங்க, 3 நாளைக்கு ஒர்க்கப் பண்ணுறவங்க 1 வாரத்துக்கு ஒர்க்கப் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இந்த முக்கிரட்டை வந்து நல்லது ஒரு சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு, சரிங்களா? அதனால் இந்த முக்கிரட்டை இந்த சீசனில் நிறைய கிடைக்கும். எல்லா த்ரூ அவுட் த இயர் கிடைச்சாலும் இந்த மழைக்காலங்களில் இது வந்து அதிகமான அளவு விளைகிறது, மார்க்கெட்டில் அதிகமாக பார்க்க முடியுது. நான் இன்றைக்கி மார்க்கெட் போகும்போது பார்த்தேன், அதனால் எனக்கு டக்குன்னு தோணிச்சு வாங்கிட்டு வந்தேன். வெறும் இது வந்து 10 ரூபா தான் இந்த கட்டு, சரிங்களா? இதை வாங்கி காய வச்சு பொடி வச்சு எல்லோரும் வீட்டில் சின்ன முதல் பெரியர் வரை சாப்பிட்டு ஆரோக்கியமால நாங்கள் இல்லாமல் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.